ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ செக்ஸ் எஜுகேஷன் சீரீஸோடைய சீசன் 3 எபிசோட் 8. எப்படியோ ஒரு வழியாக இந்த சீரீஸை முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சீரீஸோடைய கடைசி எபிசோடு. நான் கூட ஸ்டார்டிங் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. மக்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சீரீஸில் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கொடுத்த ஆதரவு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கடைசி வரைக்கும் இவ்வளோ எபிசோடு போட முடிஞ்சு. அண்ட் அவங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சீரீஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார், அண்ட் சீரீஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கேரக்டர் யார், அது இரிட்டேட்டிங் கேரக்டர் யார், ஸோ இதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ பற்றி பார்ப்போம். போன எபிசோட எண்டிங்கில் எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஓட்ஸும் மேவ் சேர்ந்துருப்பாங்க. இதுக்கடுத்து உங்கள் லைஃப் எப்படி போகுது? அண்ட் போன எபிசோடில் நம்ம ஓட்ஸும் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அவங்க மயக்கம் விழுந்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியாமல் வந்திருக்கும். ஸோ இந்த சீரீஸை சோகமாக முடிக்க போகிறாங்களா, இல்லை ஃபீல் குட்டா செம்ம ஹாப்பி நம்மளை அனுப்ப போகிறாங்களா, இது எல்லாமே இந்த எபிசோடு பார்த்தாலும் நல்லாவே தெரியும். சரி, வாழ பேசி டைம் சொல்லாமல் வீடுக்குள்ளே போயிடலாம். சீசன் 3 எபிசோட் 8. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கூலில் ஒரு டாம்பாய் பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ஒரு கேர்ள் மாதிரி பிரஸ்ட் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்காது. ஸோ பிரஸ்ட்டை மடக்கி ஒரு பையன் மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதெல்லாம் வீட்டில் ஒரு டேப் மாதிரிலாம் இருக்கும், அதை எடுத்து ஒரு ஜஸ்ட்டில் கட்டிக்கிட்டு ஒரு பையன் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்ருப்பா. இங்கே கட் பண்ணி செக்ஸ் எஜுகேஷன் டைட்டில் போட்டு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஓட்டிஸ் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கான். நேற்று ஓலோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்திருப்பாரு, பட் இவன் எடுக்க வந்திருப்பான். பட் அதுக்காக தெரிஞ்சு இவன் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். ஓட்டிஸோட மனசில் அவ்வளோ கவலையாக இருக்குது, ஏன்னா அவனுக்குன்னு இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். இப்போ அவங்க அம்மா உயிர் பழப்பாங்கல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வகையான கவலை ஸ்டேஜில் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வயசாகிதான குழந்தை பார்த்துருக்காங்க, அதனால் அதையும் பிளட் லாஸ் ஆகி உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நம்ம அம்மாவை செத்து போகிறோம்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இதை பார்க்குற ஏதி கிடையாச்சா, அதெல்லாம் ஒன்றாகாதடா, கண்டிப்பாக உங்கள் அம்மாவை திருப்பி கிடச்சிருவாங்களா, நீ இதை பற்றி பெருசாக கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுன்னு கிடச்சா எரிக்குமோ ஃப்ரெண்டு கிடைக்கணுங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஆடமோட அப்பா அமைக்கிறாங்க. நேற்று அவர் இந்த பாட்டில் கோச் வந்திருப்பார்ல, அவர் சமைச்ச சாப்பாடை நம்ம ஆடமோட அம்மா கிட்ட கூட்டி போகிறாங்க. ஹே, நான் உனக்காக சமைச்சேன், இந்த சமையலில் அன்பு கலந்துருக்கு, சாப்பிடன்னு கேட்குறப்ப இவங்கள அதை வாங்கிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் இவங்களுக்கு அந்த பல விஷயங்கள் ஞாபகம் வருது. இந்த மாதிரி காலோட சொல்லியிருப்பாங்களே, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கு உங்களை அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்பில் இவங்க சடனாக கிஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் உள்ள இருக்கிறாங்க. அதுக்காக என்ன நடந்திருக்கும், ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்று வந்திருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க ரெண்டு செக்ஸே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஆடமோட அப்பா அவங்கள பார்த்து, பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு சில மாதங்கள் தான் இருந்திருக்கோம், பட் சில மாதங்களே சில வருஷங்கள் மாதிரி இருந்துச்சு. சரி, நைட் ஒரு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ மறக்காமல் வந்துருன்னு சொல்கிறப்ப ஆடமோட அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஓட்ஸ் காமிக்கிறாங்க. ஓட்டு சொன்ன பதட்டத்தில் அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் ஏரிக் ஆடு மெசேஜ் பண்ணியிருப்பாள், டேய் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுகிறா, இல்லை ரிப்ளைவாவது பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான். அதை நம்ம ஆடம் எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரிடா, ஓகே, நான் எல்லாத்தையும் மனுஷனை அனுப்புகிறப்ப நம்ம ஏரிக்கு அப்போ தான் ஹாப்பி ஆகுது. அப்போ டாக்டர் வந்து, ஓட்டிஸ் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஆகணும், உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா, போய் பார்க்குறேன் கேட்குறப்ப நம்ம ஓட்டிஸ்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓட்டிஸும் ஓலாவும் சேர்ந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா ஓட்டிஸ்க்கு அழகாக தங்கச்சி பிறந்திருக்கா, அவளோட இன்க்யூபேட்டர் வச்சுருக்காங்க. நம்ம ஓட்டிஸ் உட்காந்து பார்த்துருக்கிறப்ப திரும்பி பார்த்தா ஓலா காணோம். ஓலாக்கு ஏதோ ஒரு வகையில் லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிருக்கும் போல், அதனால் கோஸ்ட்டு போயிருக்கா. இதை பார்த்து ஓலோட அப்பா கஷ்டமாக இருக்குது. சரி ஓட்டிஸ், இவன் தங்கச்சி பார்த்துட்டு நான் போய் ஓலா சமாதானப்படுத்தி கூட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அப்பா வெளியே போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம மேவை காமிக்கிறாங்க. நம்ம மேவ வந்து அந்த பணக்காரன் வீட்டில் தான் தங்கியிருப்பா. ஸோ பெட்லேருந்து நிற்கிறப்ப இவன் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. என்ன மேவ், நே தோடி சிந்தானே, ஏதோ உங்கள் ரெண்டு தூட்டு இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம மேவ் சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்க்குற அவங்களும் ஸ்மைலாக பார்த்தாலும் தெரியுது. ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே லவ் இருக்கு போல். சரி, நான் கூட ஒரு முக்கியமான பேசி ஆகணும், நீ எதுக்கு தனியாக வாடகை வீடு தங்கிட்டு இருக்க, நீயே பேசாமல் இந்த வீட்டில் தங்குவேன், இங்கே நிறைய ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நான் யாரும் இல்லாமல் தனிமையில் தான் இருக்கேன். ஸோ நீ வேணால் ஒரு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு இங்கே தங்கிக்கோ, உன் தங்கச்சிக்கும் உங்களோட இருக்குன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அவளுக்காவது நீங்கள் இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம மேவும் சரின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா மே கோடிச்சிட்டு கால் வருது, மே உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், இந்த மாதிரி எங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு சர்ஜரி நடக்க போது சொல்கிறப்ப மே கஷ்டமாக இருக்குது, ஹே ஏதாவது ஆச்சாப்பா, நாங்கள் வரணுமான்னு கேட்குறப்ப இல்லை என் கூட எரிக்கு இருக்கான், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணன் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தங்கச்சி பண்ணிருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம மேவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, கங்க்ராஸ்ப்பா, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு மே ரிப்ளை பண்ணுறா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம லில்லியை காமிக்கிறாங்க. இது ஸ்கூலுக்கு போய் பயந்துட்டு அவள் ஸ்கூலுக்கு போக வந்திருப்பா. பட் நேற்று நம்ம ஓடி சொன்னது கேட்டோன்னே இவன் மனசுக்குள்ள தன்னம்பிக்கை வருது. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவள் யூனிஃபார்ம் போட்டிருக்கா. இதை பார்க்குறவங்க அம்மாவும், லில்லி உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, வேணா அம்மாவை ட்ராப் பண்ணணும் கேட்குறப்ப இவ்வளோ சரின்னு சொல்கிறா. காரில் போகிறப்ப இவளோட அந்த ஏலியன் திங்ஸ்லாம் இருக்குங்களே
அதையும் சேர்த்து எடுத்து போகிறா. இப்போ அந்த அம்மா ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே பார் லில்லி, உன் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பூட்டி மறைச்சிட்ருக்க, அதை எங்கிட்ட சொல்லலாம் கூட நீ சொல்ல மாட்டேங்கிற. சரி, பின்னர் இந்த ஏழின் பொம்மலாக இருக்குல்ல, அதாவது காரில் வச்சுருக்க, இதை வச்சு என்ன பண்ண கேட்குறப்ப எனக்கு இது பிடிக்கலம்மா, இதுக்கிட்ட எனக்கு தேவையும் படாது, நம்ம ஊரில் இந்த குப்பை கொட்டை இடம் இருக்குல்ல அவன் கொண்டு போய் கொட்டின்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவன் தான் பொம்மையில் வச்சுருந்துருக்கா, இதை கண்டிப்பாக கொட்டிதானமா கேட்குறப்ப ஆமாம்மா எனக்கு இது தேவைப்படாது கொட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லில்லி சோகமாகவே அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா. இந்த பக்கம் கட் பண்ணால் அந்த ஸ்கூல் பசங்க காமிக்கிறாங்க, எல்லோரும் வாய் அடைச்சி யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, வீவோட பாய் ஃப்ரெண்ட் தான். நேற்று வீ கூட பாய் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்க போயிருப்பா, அந்த பாய் ஃப்ரெண்ட் ஸ்கூல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கா, அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்க்கவே செம்மான்சமாக இருக்கான். அந்த ஸ்கூலில் கிளர் வாயை பிளந்து பரவாயில்லையடா, வீவுக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாள் ஸ்கூல் வரையும் ட்ராப் பண்ணிட்டு சரி வீ நான் போயிட்டு வரேன், ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சென்ஸ்ஃபுல்லாக நடந்து போயிட்டுருக்கா. பட் பின்னாடி வாழை பார்த்துட்டு முன்னாடி குப்பதுடைய பார்க்கல, குப்பை அழிச்சு அதுக்கே விழுந்துடுறா. இவ்வளோ நேரம் கெத்த வியூவை பார்த்து வாயை பழந்துட்டு இருந்தவங்க இப்போ வியூ பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து வியூ கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஆடம் காலை எழுந்து வரான், அவங்க அம்மாவை பார்த்து அம்மா இந்த மாதிரி நம்ம ஊரில் காம்படிஷன் இருக்குல்ல, அதுக்காக நான் என் நாயை ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், நீ மறக்க வந்துடும் சொல்லிட்டு அந்த இன்விடேஷனுக்கு கூப்பிட்டு போகிறான். அதை அவங்க அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கிட்ட ஸ்கூலுக்கு போய் அவன் சொல்லி கொடுத்துருப்பாங்களே அந்த டீச்சரை பார்க்க போகிறான். தேங்க்ஸ் மேடம், நீங்கள் சொல்லி கொடுத்து தான் இதை எக்ஸாமில் பாஸ் ஆகிறளவுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு டாக் ஈவெண்ட் இருக்குது, ஸோ அதில் நானும் என்டாக கலந்துக்கிறேன், நீங்கள் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை கூப்பிட்டு போகிறான். அதை அந்த மேடம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து ரஹீமை பார்த்து ரஹீம் வா, இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, நான் அதில் கலந்துக்கிறேன், நீ மறக்க வந்து சொல்லிட்டு ரஹீம் கிட்ட கூட்டு போறான். இப்போ நம்ம ஆடமும் ரஹீமும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பையன் ஓடி வந்து ஸ்கூல் பசங்க பேச ஆரம்பிக்கிறான். ஹே, நான் எச்எம் ரூம் போனப்பா, இன்னைக்கு நம்ம எச்எம் வரவே இல்லை, எனக்கு என்னமோ வேலை விட்டு போயிட்டு நினைக்கிறேன், வந்து பாருங்கன்னு சொல்றப்ப எல்லா பசங்களும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல அந்த மேடமே காணோம். இதை பார்த்து பசங்களும் செம்ம ஹாப்பியா இருக்கு, நம்ம கொடுத்த லந்துல வேலை விட்டு போயிட்டா போல, செம்ம ஜாலின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஓடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் அந்த இங்குபாட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஓலோட அப்பா வராரு. சரிப்பா, அவள் கடந்துட்டு போறா, சரி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த அப்பா பேசலான் இருக்காரு. அப்போ நம்ம ஓட்டிஸ் அவனே அறியும் வளர ஆரம்பிச்சிடறான். நான் அவனும் இது கூட சின்ன பையன் கிடையாது, நான் எவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டேன், எங்கள் அம்மா இல்லாமல் வாழ முடியும்னு நினச்சி நான் தப்பு கணக்கு போட்டேன், பட் எங்கள் அம்மா கூட சின்னதாக ஒரு நடந்தோடனே எனக்கு சமபாயமாக ஆயிடுச்சு, எங்கள் அம்மா இறந்துருவாங்களா, எங்கள் அம்மா இறந்தா நான் என்ன பண்ணுறது, என்னால் திரும்பல எங்கள் அப்பாட்ட வாழ முடியாது, நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு நினச்சி நம்ம ஓட்டி சொல்லாமல் அழ ஆரம்பிச்சிட்றேன். இதை பார்த்து இந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஓட்டிஸ் நானும் சொந்த அப்பா கிடையாது தான், பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் உன்னை பையனாக தான் பார்க்குறேன், இன்கேஸ் உண்மையாக உங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நான் உன்னை கண்டிப்பாக விட்டு போக மாட்டேன், நீ கண்டிப்பாக எங்கூட இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த அப்பா ஆறுதல் கொடுத்துட்ருக்காரு. இதை பார்த்து ஓட்டிஸ்க்கு ஒரு தன்னம்பிக்கை வருது, கண்டிப்பாக அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக வருத்தப்பட்டுருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஆடாமனு அம்மா அமைக்கிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓட்டிஸோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு தேவையான தொழில் எடுக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிஸோட வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளேயே ஏன் நின்றுட்டுருக்கா, ஏ ஏமி நீனு இங்கே நிற்கிற, ஸ்கூலுக்கு போல கேட்குறப்ப இல்லை ஆண்டி ஓடுதல் அம்மா பக்கம் வந்தேன், லைட்டாக திரைப்பு எடுக்கணும், அது தான் பார்க்க வந்தீங்கன்னு சொல்கிறப்ப உனக்கு விஷயம் தெரியாதா, அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, இன்றைக்கி பார்க்கணும்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க கேட்குறப்ப அவள் ட்ரெஸ்ஸில் உள்ளே இருக்குது, அதை எட்டு போது வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க சாவியை போட்டு உள்ளே போகிறாங்க. ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்மா ஆடம் எப்படி இருக்கான், ஸ்கூலில் ஜாலியாக இருக்கிட்டு சிரித்து பேசுகிறானா இல்லை எரிஞ்சிச்சு விழுந்துட்டுருக்கானா, எப்படி ஸ்கூல் நடந்துக்கிறான் கேட்குறப்ப அவனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு யார்னா எரிக் தான், எரிக் அவனுக்கு கே பாட்டுன்னு சொல்கிறப்ப இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது, ஏன்னா ஆடம் ஒரு கேன்னு இந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, எரிக் ஒரு ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் இவனால் சொல்லியிருப்பான். இதை பார்த்தவங்க அம்மா லைட் எமோஷனாக ஆகிறாங்க. பட் இதை பற்றி ஏமிக்கிட்டு கேட்காம சரிம்மா துணியில் எடுத்தாச்சு வெளியே போகலான்னு சொல்லிட்டு இவங்க கதை சாத்துறாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது ஃபாரின்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது லாக் பண்ணால் அது பாட்டு லாக் ஆயிரும், இவங்க வரப்போ சாவி உள்ள வச்சுட்டாங்க. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, ஏமியோ திரும்பி பார்க்குறா ஏமிக்கிட்ட எப்போ ஒரு ஆடு இருக்கும்ல அந்த ஆடை உள்ளே கூட்டி போயிருப்பா, பட் வெளியே வரப்ப ஆடு இல்லை ஆண்டி, ஆடு உள்ளே மாடிச்சு போல, சாவின்னு கேட்குறப்ப நானும் உள்ளே மறந்து வச்சிட்டோமா, இப்போ எப்படி உள்ளே போகிறேன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவள் பார்த்தா பால்கனில் ஒரு கதவு இருக்குது, பெருசாக பால்கனில் ஏறுனு சொல்லிட்டு அந்தகிட்ட ஒரு ஏணி இருக்கும், அதை போட்டு மேலே ஏறி பார்க்குறாங்க. பார்த்து அந்த ஆடு இருக்குல்ல, நம்ம ஓடிச்சு நாம சில புக்ஸ் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி பான் மேகசினை அது கடிச்சு குதறிட்டு இருக்கு. இந்த ஆடு ஒரு பொம்பளை ஆடு, அந்த மேகசின்லையும்
ஃபோட்டோலையும் ஒரு பொண்ணோட நிர்வாண ஃபோட்டோ இருக்கும். அதை கடிச்சிட்டு இருக்கிறப்ப ஆடம்பரமாக ஜோக் பண்ண நினைக்கிறாங்க, எனக்கு என்னமோ ஆடு லெஸ்பி நினைக்கிறேன். பாத்தியா, ஒரு பொண்ணோட போஸ்ட் அடி கடிக்குன்னு சொல்றப்ப நம்ம ஏவி சிரிப்பு தான் வருது. சரி ஆண்டி, ஆடை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போறாங்க. இப்போ இந்த பக்கம் ஓடி சமைதி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டாக்டர் வந்து, ஓடி இந்த மாதிரி உங்க அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க, போய் பாருன்னு சொல்றப்ப நம்ம ஓடி செம்ம ஹாப்பியா இருக்கு. ஓடி போய் பாக்குறான், ஒரு வழி அவங்க அம்மா கொண்டாங்கல. சர்ஜரி முடிஞ்சு அவங்க பாட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போதான் ஓட்டிஸ்க்கு உயிரை வந்த மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் நிறைய வாட்டி நான் வந்து சின்ன குழந்தை கிடையாது, இப்போ நான் பெரிய பண்ண வளர்ந்துட்டேன், என்னை தனியாக விடுங்க தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பேசியிருப்பேன். பட் இன்னைக்கு தான் புரிஞ்சு, என்றைக்குமே நான் பெரிய பையன் கிடையாது, நான் அவங்க பையன் அம்மா, என்னோட என்றைக்கு பெறாமல்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கை பிடிச்சி எமோஷனில் பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டே ஓட்டிஸ், ஒன்னோட்டு நான் கடை போகிறேன், சரி வெளியே உட்காந்துரு, நானே கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொல்கிறப்ப நம்ம ஓட்டிஸும் வெளியே போகிறான். எரிக்கை பார்த்து, மச்சான் இப்பாண்டா உயிரே வருது, அம்மா கொன்னு ஆளுன்னு சொல்கிறப்ப எரிக்கும் செம்மையாப்பே இருக்கு, நான் தான் சொன்னேன்ல அம்மா கொன்று ஆகாதுன்னு, சரி உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிஸை கூல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மேவ காமிக்கிறாங்க. அவள் கிளாஸில் உட்காந்துருக்கிறப்ப பக்கத்தில் வந்து ஒரு புதர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அவங்க அம்மா இருந்து வெளியே வடிவான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குறமே ஒன்றும் புரியல. கிளாஸை கட் அடிச்சுட்டு, ஏமா நீ எதுக்கு இங்கே வந்த, போலீஸ் பார்த்து ஒன்று ஹாஸ்பண்ட் கூட்டி போயிடுவாங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்துன்னு சொல்கிறப்ப நான் பேசணுண்டி உள்ளவான்னு சொல்லிட்டு அவளையும் புதர்கள் கூப்பிட்றாங்க. அவள் கையில் ஒரு கட்டு பறந்து கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இது எதுக்குன்னு கேட்குறா. ஏண்டி நேற்று நீ தானே சொன்னேன் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு சொல்லிட்டு, சதுக்காக தான் இந்த காசை கொண்டு வந்தேன், வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ காசு வணக்க முடி, என்ன பண்ண கேட்குறப்ப நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், நான் ஏதோ ஒன்று வித்துட்டேன் அப்படி வச்சுக்கோ, நீ அம்மா பற்றி பெருசாக கண்டுக்காத, அமெரிக்காவுக்கு போய் நல்லா படித்து பெரிய ஆளாகு, நான் அம்மா இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷனலாக கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்து மேவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நிறைய வாட்டி உங்கள் அம்மாவை தப்பாக புரிஞ்சு அவன் நிறைய வாட்டி திட்டிருக்கா, பட் இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக அழுதுகிட்ருக்கா. அப்போ ஓட்டிஸ்கிட்டருந்து மெசேஜ் வருது, ஏ மே ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் அம்மா சரியாயிட்டான்னு சொல்கிறான். இதை பார்க்குற மேவும், சூப்பர்ரா நான் அவனை கண்டிப்பாக வந்து பார்க்குறேன்னு சொல்கிறப்ப, இல்லை நானே வந்து பார்க்குறேன், எப்போ ஒன்று மீட் பண்ணலாம் கேட்குறப்ப இவன் நாளைக்கு மெசேஜ் பண்ணுறா. இப்போ கட் பண்ணிட்டு அவள் பாட்டு கிளாஸ் கிளம்பிட்டுருக்கா. இந்த பக்கம் ஜாக்சன் கேளும் அவங்க தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜாக்சன் கேள பார்த்து, கேள் இப்போ நான் அவனோட பழகிட்டு இருக்கோம்ல, இந்த ரிலேஷிப்பை என்னன்னு சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோமா இல்லை ரிலேஷிப் பில்ட் பண்ணி வேறு ஒரு கட்டத்துக்கு போக போகிறோம்னு கேட்குறான். இதை பார்க்குற கேளும், டே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கண்டா, பட் அதுக்காக நம்மளோட லவர்ஸாக மாற முடியுமா, எனக்கு என்னமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பெட்டர்னு தோணுதுரா, நீ கடைசியில் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஜாக்சன் சரினு சொல்லிட்டு கேளை கண்டுபிடிக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ண லில்லியை காமிக்கிறாங்க. லில்லிக்கு ஸ்கூலுக்கு வரவே சமபாயமாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அம்பு இழுத்துருப்பாங்களே, அதனால் யார்கிட்ட எதுவும் பேசாமல் அவள் பாட்டு அமைதி போயிட்டுருக்கா. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து அந்த நியூஸ் பேப்பர் காமிக்கிறார், ஏங்க இந்த காமிக்கிறது நீங்கள் தானா, இது செம்மையாக இருந்துச்சுங்க, நான் இதை படித்தவங்க ஃபேனாக மாறிட்டேன், ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் கேட்குறா. இதை பார்த்து லில்லிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆட்டோகிராஃப் போட்டோன்னே அவன் மனசுக்குள்ள அவ்வளோ பேர் தன்னம்பிக்கை வருது. உடனே உங்கள் அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணி, அம்மா நான் என் மனசை மாற்றிட்டேன், அந்த திங்ஸ்லாம் போட சொல்லியிருந்தால அதெல்லாம் போடாதீங்க, நைட் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா. இந்த ஒரு விஷயமே லில்லி செம்மையை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பக்கம் அந்த ஹெட்மாஸ்டருக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருந்தார்ல, அவரும் ஸ்கூலுக்கு வராரு, எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சு உடனே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, இதுக்கடுத்து இந்த ஸ்கூல் ரன் ஆகாது, நேற்று நீங்கள் பண்ணிச்சிட்டிங்களே அந்த வேலையால் எல்லாம் நாசமாக போச்சு, நம்ம ஸ்கூலுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தவங்க டொனேஷன் பண்ணவங்க எல்லாருமே இதோட்டு ரிமூவ் பண்ணி போயிட்டாங்க, சரி இதுக்கடுத்து ஸ்கூலில் விற்கிற தவிர வேறு வழி இல்லை, இதான் நீங்கள் படிக்கிற லாஸ்ட் டைம், இதுக்கடி ஸ்டடீஸ் நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து எல்லா பசங்களும் ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஜாக்சன் வேறு வியூவை பார்த்து ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம மற்றவங்க வாழ்க்கை கெடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பக்கத்துக்கு டீச்சர், இங்கே பாருங்க நேற்று நீங்கள் பண்ணதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் உங்கள் உரிமையை கேட்டு இந்த போராடி இருக்கீங்க, ஸோ அதனால இதை நினச்சின்னு சொல்லிட்டு என்றைக்கு கவலைப்படாதீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பசங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கேள் அவள் தனியாக ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கா. அப்போ கேளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டாமோ எழுடி இருக்கால அவளை பின்னாடி போகிறா. கேளை பார்த்து, கேள் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப நம்ம கேள் என்னன்னு கேட்குறா. பட் அவள் என்னன்னு சொல்லாமல் இங்கேயே சீன் கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஓலாடாப்பா அவர் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்காரு. ஆடம் அம்மா வந்தோடனே, என்ன சார் சர்ஜரியில் ஒழுங்காக முடிச்சு கேட்குறப்ப அவன் முடிஞ்சுங்க, நீ கொஞ்ச நேரம் பார்த்துருங்க, நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகிறாரு. பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே உட்காருக்கிற இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு ஓலை கவலைப்பட்டுருக்கா. இந்தப்போ பக்கத்தில் போய், ஹே என்னாச்சு காலை குழந்தை கூட பார்க்காம வெளியே வந்துட்டியே, அவ்வளோதான் கோமன்னு கேட்குறப்ப, இல்லைப்பா இவ்வளோ
நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தான் அவன் குற்றச்சியாக இருக்குது. கரெக்டாக சம நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் நான் ஓட்ஸில் அம்மாக்கிட்ட சண்டை போட்டேன். ஸோ நான் மேபி சண்டை போட்டனால தான் அவங்க மாதிரி நடந்துருக்குமோ, இந்த மாதிரி தான் நம்ம அம்மாவுக்கு நடந்துச்சு. ஸோ நம்ம அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஸோ அது மாதிரி இவங்க செத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பேன். அதுவும் ரொம்ப வருத்தமாக சொல்கிறப்ப இந்த அப்பாவும் ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, அம்மா இறந்தது இதையும் சம்மந்தப்படுத்தி பார்க்காத, உண்மையை சொல்ல போனால் நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நீ தான் வாழ்க்கை ஹாப்பியாக கொண்டு வந்த, இதை பற்றில பெருசாக கவலைப்படான்னு சொல்லிட்டு அந்த அப்பாவே கிஸ் பண்ணுறாரு. சரி இப்போ உள்ளோ தங்கச்சிருக்கா, இப்போ பாட்டோன்னு சொல்கிறப்ப நம்ம ஓலாவும் அந்த ரூம்குள்ளே போகிறா. பார்த்த ஓட்ஸர் அம்மாவும் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஓலா ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தை கையை பிடிக்கிறா. ஸோ அதை பார்த்து அவளுக்கு அவ்வளோ வகையான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா ஓலாவுன்னு பூனை பிறந்தவங்க ஒரு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தங்கச்சி பிறந்துக்கான்னு நினச்சி அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஓட்ஸ் காமிக்கிறாங்க. பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தவங்க ஒரு பொருள் கீழே போகிற மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹெட்மாஸ்டர் தான். அவங்க ட்ரீட்மெண்ட் கிடைக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வருவாங்களே, அப்போ நம்ம மேடம் அவங்கள பார்த்து, மேடம் நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் இந்த பொருள் எடுத்து வச்சுட்டுருக்கான். பட் அந்த மேடம் பாட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களும் இந்த வேலை விட்டு வந்துட்டாங்க, இதுக்குன்னு ஸ்கூலுக்கு ரன் ஆகுதுல்ல. அந்த ஒரு கோவத்தில் ஓடிச்சுக்கிட்டு பேச முடிக்கிறாங்க. நம்ம ஓடிச்சு பின்னாடி போய், மேடம் என்னாச்சு, என்கிட்ட பேச முடிக்கிறீங்க, அவ்வளோ கோமான்னு கேட்குறப்ப, ஆமாம் நேற்று நீங்கள் எதை பண்ணி வச்சிட்டிங்க, அதனால் உங்கள் வாழ்க்கையே நாசமாக இருக்கு, உங்களுக்கு புரியல பாத்தியா, இதுக்கிட்ட இந்த ஸ்கூல் ரன்னே ஆகாது, இது யாத்திரெல்லாம் விற்றுட்டு உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க, இதை நடக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஓடிச்சுக்கே லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மேடம் கிட்ட ஒரு நர்ஸ் வந்து, மேடம் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஓட்ஸ் இந்த ஃபார்மை பார்க்குறான், பார்த்தா டெஸ்ட் டியூப் பேபி இருக்குல்ல, அதுக்காக சைன் போகிற மாதிரி இருக்கும். ஓட்ஸ் அவங்கள பார்த்து, என்ன மேடம் டெஸ்ட் பேபிக்கு சைன் பண்ணுறீங்களே, அதுக்காக இங்கே வந்துருக்கீங்கிறப்ப, ஆமாம் எனக்கு கல்யாணமாய் பல வருஷம் ஆயிடுச்சு, லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்த குழந்தைக்கும் அலைஞ்சிட்ருக்கேன், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், பட் கடைசி வரைக்கும் குழந்தை பிறக்க மாதிரி தெரில, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்பேன், கண்டிப்பாக இதுலேயும் எனக்கு குழந்தை பிறக்காது, நானும் ஏன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து ஓடிசும், மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும், மனசை தளர விடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மேடமுக்கு வேற லெவல் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஓடிச்சர் அம்மா அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. ஓடிஸ் பேசுறது கேட்டோன்னே இந்த அம்மா காய்ச்சலமாக இருக்குது. பரவாயில்லடா, புளிக்கு பிறந்தது பூனையாக சொல்லுவாங்க, நம்ம பையனை வேற லெவலில் தெரிவி பண்ணுறான்னு வச்சு அந்த அம்மா அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஏறி ஆடம் பார்க்க போகிறான். ஆடம் சோகமாகறப்ப, என்னடாச்சு ஏலாம் சோகமாக இருக்குங்கிறப்ப, அவ்வளோதாண்டா நம்ம ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிருச்சு, ஸ்கூலில் வேற யாருக்கும் விற்க போகிறாங்களா, இதுக்கடுத்தனால படிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஏறிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சரி உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, வா நடந்துகிட்டே பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்துகிட்டே பேசிட்டு போகிறாங்க. அப்போ ஏறி ஆடம் பார்த்து, சாரிடா இவ்வளோ நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் கூட மன்னிக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம ஆடம் கோவப்பட்டு, டேய் அப்பாலஜிலாம் கேட்காதரா, அடிக்கடி இது கேட்டு கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து எரிக்கிக்கு ஒரு மாதிரி ஃபீல் வந்துடுது. இங்கே பாரு ஆடம், நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட விஷயம் சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், பட் நீ எனக்கு கண்டிக்கவே முடிக்கிற, நம்ம ஒருக்கு நம்மளோட ஒரு பார்ட்னர் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் வாழ்ந்தாங்கணும், நீ உங்கள் அம்மாக்கிட்ட உனக்கு ஏன் ஒத்துக்க முடிக்கிற, என்னை இன்ட்ரியூஸ் பண்ண சொன்னால் ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரியூஸ் பண்ணி வைக்கிறேன், அதெல்லாம் நினச்சி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா, பட் நான் நைஜீரியா பிறந்தல அந்த ஊரில் கேன்னு சொன்னாலே உனதுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க, பட் அப்படி பண்ண கண்ட்ரியில் கூட அவர் கேன் ஒத்துக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தாண்டா. ஸோ அதனால என்னை அறியாமல் ஒரு வகையான அஃபெக்ஷன் வந்துச்சு, அதை கிஸ் பண்ண சொல்கிறப்ப நம்ம ஆடம் கோருது. சரி அடுத்து என்ன சொல்ல வர, எங்கூட இருக்க போகிற ரெண்டு பிரிய போகிறேன் கேட்குறப்ப நம்ம எரிக்கும் ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருது. இங்கே பாரு ஆடம், இதுக்கடுத்து என்னால் உங்களோட இருக்க முடியாது, சாரி நம்மளோட இங்கேயே புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து ஆடம்க்கு மனசே உடஞ்சி போயிடுது. சைக்கிளை கீழே போட்டு அவன் பாட்டு மிதிச்சிட்டே இருக்கான். அந்தளவுக்கு அவன் மனசில் அவ்வளோ பெரிய கோவம் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ண நினச்சி அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே எப்படியே கட் பண்ணால் ஓட்ஸோட அம்மா அனுப்பிக்கிறாங்க. அவங்க பெட்டில் படுத்துருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு லெட்ரு வருது. ஆக்சுவலாக அவர் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி உனக்கு எனக்கும் டிஎன் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், பிறக்க போகிற குழந்தை என் குழந்தைய பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார்ல, ஸோ அதுக்கான ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த அம்மாவை திறந்து பார்க்குறாங்க, ஓ ஷிட்னு சொல்கிறாங்க. பட் அதில் என்ன ரிசல்ட் இருந்துச்சுன்னு அந்த அம்மா நம்மளை காமிக்கவே இல்லை. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம கேளையும் அந்த டாம் பாய் கேள் இருந்தால சாவலையும் காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்களே, அது என்னன்னா அவன் பிரஸ்ட்டு தான். சாவலுக்கு வந்து ஒரு டாம் பாய் மாதிரி இருக்குன்னு ஆசையாக இருக்கும், பட் இருந்தாலும் பிரஸ்ட்டு அடிக்கடி மடக்கி போட்டு தான் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. ஸோ இதுக்காக சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறப்ப இவளும் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஆக்சுவலாக போகிற ப்ராவே லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், இந்த மாதிரி போட்டினா இது உனக்கு பிடிக்குன்னு சொல்கிறா. அது மாதிரி டாம் பாய் லைட்டையும் போட்டு பார்க்குறா, அவளுக்கு அது பிடிச்சிருக்கு.
பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேள். நான் இதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ தான் சால்வ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேளுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறா. ஸோ கேளுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆடம் காமிக்கிறாங்க, நைட்டை ஊரில் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக டாக் கூட்டி போகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த கூட்டி போகிறான். பார்த்தோன்னு சேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆடமோட அம்மாவும் அவங்க டீச்சர் வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவனும் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறான், பார்த்தா நான் எல்லாரும் ட்ரைனிங் பண்ணியிருப்பான், இங்கிட்டு ஓடு அதில் தாவு இதில் உருளுன்னு சொன்னால் அவனாய் செம்மே பண்ணிகிட்ருக்கு. ஒருவேளை இந்த காம்படிஷன் நல்லபடியே முடிஞ்சிருது. இப்போ வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தேர்ட் ப்ரைஸ் ஒருத்தன் சொல்கிறாங்க, அதில் ஆடமோட பேர் வரல. செகண்ட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, அதுலேயே ஆடம் வரல. ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, அதுலேயே ஆடம் வரல. இதை பார்த்து ஆடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதானா தோத்துணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறப்ப அப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் இங்கே நடந்து எல்லாத்துக்கும் அவார்ட் கொடுத்தோம், பட் ஸ்பெஷல் முடிச்சனா ஒரு ஆளுக்கு அவார்டு கொடுக்கணும், அவர் இந்த வருஷம் தான் இந்த போட்டிலே கலந்துக்கிறாரு, பட் கலந்துக்கிட்ட மொதல் வருஷமே எக்ஸலண்ட்டாக ஒரு நாய் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடமோட பேர் சொல்கிறாங்க. இதை பார்த்து ஆடமோட அம்மா குட்டீச்சருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவங்க கூட கை தட்டுறப்ப நம்ம ஆடம் செம்ம ஹாப்பியாக அந்த அவார்டு வாங்கிக்கிறான். இதுக்கடுத்து அவன் பாட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் ரஹீம் கிட்டேருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆக்சுவலாக ஆடமுக்கு வந்து எரிக்க ஒரு கவதல்னு ஆசை வந்திருக்கும். அதான் ரஹீம் கிட்ட ஒரு கதையை எழுதி கொடுத்துருப்பான். அதை படித்து பார்த்த ரஹீம், டே உன் கவிதை நல்லாவே இல்லடா, பட் அதே நேரத்தில் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஏதோ ஓகேன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ரஹீம் கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எரிக்கிட்டதை பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து அவனுக்கு கவிதை எழுதி கொடுத்தா என்ன எழுத முட்டான், என்ன பேசாமல் இங்கேருந்து போகணுன்னு அவன் ஃபோனை வச்சிட்றான். இதை பார்க்குறவங்க அம்மா, யார்கிட்ட மெசேஜ் பண்ணுற எரிக்கேன்னு கேட்குறப்ப, இல்லைம்மா இது வேற ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்கள்ட்ட முக்கேஷ் பேசியாகணும், அன்றைக்கி சொன்னலை எரிக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு, அவனும் என் சாதாரண ஃப்ரெண்டு கிடையாது, அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், நான் ஒரு கேன்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா காலையில் தெரிஞ்சிருக்கோம், எப்போ தான் பையன் வாயாலும் இந்த வார்த்தைன்னு நினச்சி அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆடமே சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆடம் அவங்க அம்மா பார்த்து நாங்கள் நடுவு பிரேக்கப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கான். இதை பார்க்குறவங்க அம்மாவும் விட்றா, லைஃப்பில் நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் வரும், அதை பிரேக்கப் பண்ணதான் செய்யும், நீ ஆளாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆடம் சமாதானம் ஆகாமல் லைட்டாக அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குறவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணி தெரில. இங்கே அப்படியே கட் பண்ண ஆடமோட அப்பா சமையல் சமைச்சு வச்சிருக்காரு, ஏன்னா இன்றைக்கி ஆடமோட அம்மா டின்னர் கூப்பிட்டுருப்பாங்களே, ஸோ வருவாங்கன்னு நினச்சி அவர் எவ்வளோ சமையல் பண்ணி வச்சிருக்காரு. பட் இந்த மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஆடமுக்கு வந்து லவ் பிரேக்கப் போயிடுச்சு, அதனால அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். சாரி என்னால் நீ டின்னர் வர முடியாதுன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கும் லைட்டாக வருத்தமாக இருக்குது. சரி நம்ம பையன் கூட தான் இருக்காங்க, இதில் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரும் அது டின்னரை கேன்சல் பண்ணிடுறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் லில்லி காமிக்கிறாங்க. காலையில் நடந்த சம்பவம் லில்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து அந்த ஏலியும் காஸ்டியூம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏலி மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிறா. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஓலாவை பார்க்க போகிறா. சாரி ஓலா, என் வாழ்க்கையான சில பிரச்சனைகளுக்காக நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி அங்கேயே ஒன்று செஞ்சுறாங்க. இப்போ இந்த பக்கம் நான் மேவ் காமிக்கிறாங்க, மேவ் அந்த வீட்டை காலி பண்ணி இங்கே தான் தங்க போகிறா, அதனால் அவள் பொட்டி பொடிக்கலே காலி பண்ணி அங்கேருந்து வரப்ப நம்ம ஐசக் பேச வரான். ஹே மேவ் அவ்வளோதானா, இனிமேல் இங்கே வரவே மட்டும் கேட்குறப்ப, சாரி ஐசக் நான் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணியிருப்பேன், பட் இதை விட்டா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நாங்கள் தான் தங்க போகிறேன், மேபி இதை உன்னை பார்க்குற கடைசியாக இருக்கு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் கிடச்ச உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ ஒருத்தன் தான், கடைசி உன்னை பார்க்க போகிறேன்னு நினச்சி ஐசக் ஹக் பண்ணிட்டு இவங்கேருந்து போகிறா. ஸோ ஐசக்குக்கும் லைட்டாக வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் மேவ் அந்த வீட்டுக்கு போயிட்டா, அப்போ ஏமி பார்க்க வரப்ப மேவ் மனசில் ஒரு வகையான பதட்டம் வந்துட்டே இருக்குது, ஏன்னா அவளுக்கு அமெரிக்காவில் காலேஜ் கிடச்சிருக்கு, அண்ட் நம்ம ஓட்டிஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ ஓட்டிஸ்க்காக ஒன்று ஸ்கூலில் விடணும், இல்லை ஸ்கூலுக்காக ஓட்டிஸை விடணும், என்னப்பான்னு யோசிச்சுட்டு ஏமிக்கிட்ட பேச வரா. ஏய் நான் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி இல்லை, ஓட்டு ஸ்கூலில் இருந்து இங்கேயே வாழ போகிறேன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஏமி செம்ம கடுப்பாயி, ஏண்டி உனக்குன்னு பைத்தியம் முடிச்சிருச்சா, இதே சுச்சுவேஷனில் நான் இது நீ என்ன பண்ணியிருப்பேன், நானே ஒரு பையனுக்காக படிப்போட்டு தான் என்ன பண்ணியிருப்பேன், மண்டலை தட்டி ஏண்டி இதெல்லாம் பண்ணாத படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை அனுப்பியிருப்பில, அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நானும் உனக்கு கதனை பண்ணும். நீங்கள் பாரு, நீ இப்போ அமெரிக்கா போனாலும் கண்டிப்பாக ஓட்டு கிடைக்க தான் போகிறான், பட் இந்த படிப்பு கிடைக்கே கிடைக்காது, இதுதான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாதுன்னு சொல்கிறப்ப நம்ம மேவுக்கும் என்ன சொல்லு தெரியல. அண்ட் அது போக நாளைத்த லாஸ்ட் டேட்டு, அவள் அமெரிக்காவுக்கு போனா நாளைத்த போய் ஆகணும், அதனால் ஓட்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வீட்டுக்கு போகிறா. ஹே மே என்னாச்சு, நாளைத்தானே பார்க்கறேன்னு சொன்னேன், நைட்டே வந்திருக்குன்னு சொல்கிறப்ப, இல்லை ஓட்டீஸ் நான் என் முடிவு எடுத்திருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு அமெரிக்கில் சீட் கிடச்சிருக்கு, ஸோ அதனால் நான் அமெரிக்காவில் போய் படிக்க போகணும்னு சொல்கிறா. இதை கேட்குற ஓட்டீஸும் அவ்வளோதானா, குட் பை சொல்லவங்க வந்தேன்னு சொல்கிறப்ப குட் பை சொல்ல வரல, உன்னை திரும்பவும் பாப்பேன்னு சொல்ல வந்தேன், நான் அமெரிக்காவுக்கு போய் நான் பலவசமாக அங்கே இருக்க போகிறேன், படிச்சுட்டு திரும்பி இங்கே தான் வரப்போகிறேன்,
அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண கேட்குறப்ப எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டேன், இதை வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி சிரிச்சு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து மேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில ரெண்டு பேர் ஹக் பண்ணி அங்கேருந்து பிரியலான் இருக்காங்க. என்ன தான் ஓட்டுக்குமே தன்னோட போகிற ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவள் எப்படி கண்டிப்பாக வருவா, நம்மளை ஒரு நாள் பார்ப்பான்னு சொல்லிட்டு அவன் மனசு நம்பிக்கை வருது. ஸோ அதே மாதிரி மேவ அடுத்த நாள் காலையில் பஸ் ஏறி அவள் அமெரிக்கா கிளம்பிட்டு இருக்கா. சிங்கியே இந்த எபிசோட் முடியுது, இந்த சீரீஸு முடியுது. ஸோ இதுக்கடுத்து இந்த சீரீஸ் டெவலப் ஆகும் இல்லையா? ஏன்னா சீரீஸில் நிறைய கேள்விகள் இருக்குது. கடைசியாக ஓடி சொல்ல அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கும், அது ஓலாவோட அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இல்லைங்கிற ரிசல்ட் அதில் தான் இருக்கும். பட் அது கடைசி வரைக்கும் நம்மளை சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் அது போக ஆடம்க்கு எரிக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். ஸோ இதுக்கடுத்து எரிக் நைஜீரியில் ஒரு பையன் இருக்கால, அவனை லவ் பண்ண போகிறானா இல்லை நம்ம ஆடம் ரஹீம் லவ் பண்ண போகிறானா? இனிமேல் நிறைய கொஸ்டின் இந்த சீசன்லேயே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா சீசன் 4 தான் வரணும். பட் சீசன் 4 பற்றி இப்போதைக்கு அஃபிஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரல. பட் கண்டிப்பாக சீசன் 4 வர வாய்ப்பு இருக்குது. பட் அது வர்றது கண்டிப்பாக எப்படியும் 2-3 வருஷம் ஆயிரும். ஏன்னா அந்த தேர்ட் சீசனே ஒரு 4-5 மாதம் மட்டும் தான் வந்துருச்சு. ஸோ 4 சீசன் வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த 4 சீசன் வரப்போ நான் இருந்தாலோ இல்லை சேனல் இருந்தாலோ கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஸ்டார்டிங் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, அந்த கொஸ்டினுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பற்றி தெரிஞ்சிக்க முஸ்டாக உட்காந்துக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ பிடிச்சிங்க. பை கைஸ்.